வந்து உங்களுக்கு நான் ஒரு ஹாலோவீன் இன்ஸ்பயர்டு பீஸா வந்து பண்ணி காணிக்கிறேன். ஸோ இது வந்து நீங்கள் ஹாலோவீனுக்கு பண்ணாலும் சரி, இல்லைனா குட்டீஸ்க்கு வந்து சும்மா ஒரு நாள் பண்ணி கொடுத்தாலும் சரி. ஸோ இது வந்து ரெடிமேட் பீஸா பேஸ், அதை எடுத்துக்கோங்க. சிம்பிளாக பண்ணிடலாம். அதில் கொஞ்சம் பீஸா சாஸ், ஓகே, பீஸா சாஸ் இல்லைனா பாஸ்தா சாஸ் எது வேணாலும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா தடவிக்கோங்க. இது வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான பீஸா தான் பண்ணுறேன். ஓகே, ஸோ சாஸ் தடவியாச்சு. இப்போ வந்து டாப்பிங்ஸ் நீங்கள் என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து மகாக்கு ஒன்றும் மஹிக்கு ஒன்றும் பண்ணுறேன். மகா வந்து ஆனியன் டொமேட்டோலாம் சாப்பிடுவோம், மஹி வந்து சாப்பிட மாட்டா. அதனால் ஒன்றில் வந்து டாப்பிங் போட்டு பண்ணுறேன், ஒன்றில் வந்து பிளெயினாக பண்ணுறேன். ஸோ இதில் ஆனியன் டொமேட்டோ, கொஞ்சம் சில்லிஸ், கேப்சிகம், அது எது வேணாலும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சீஸு, மோசரலா சீஸ் இல்லைன்னா பீஸா சீஸும் கிடைக்கும், அதை எடுத்துக்கோங்க. அதை ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். ஸோ பீஸானாலே நமக்கு வந்து சீஸ் தான். ஸோ இப்போ இந்த ஆரிகானோ அந்த ஹர்பெல்லாம் இருக்கும் தெரியுமா, அதை போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து என்கிட்ட என்னென்னா இட்டாலியன் சீசனிங் கிரைண்டர்னு ஒன்று இருக்குது, அதை வந்து லைட்டாக மேலே வந்து க்ரஷ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதில் வந்து ஆக்சுவலி ஆரிகானோ, ரெட் சில்லி ஃப்ளேக்ஸு, கார்லிக்கு, பெப்பர் எல்லாமே இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மம்மி டாக் மாதிரி இதை பண்ண போகிறோம், அதாவது மம்மி மாதிரி. ஸோ சீஸ் ஸ்லைஸ் கிடைக்கும்ல உங்களுக்கு, அந்த சீஸ் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ சீஸ் ஸ்லைஸை எடுத்துட்டு ஒரு நைஃபை வச்சு இதை சின்ன சின்ன ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரிப்ஸை மெல்ல எடுத்து நம்ம வந்து இதுக்கு மேலே இப்படி மம்மி மாதிரி வைக்க போகிறோம், இந்த மாதிரி. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், நான் வந்து மம்மிக்கு பேண்டேட்லாம் போட்டிருப்பாங்கல்ல அது மாதிரி அந்த சீஸ் ஸ்லைசஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஆலிவ்ஸ் இருக்குல்ல, ஆலிவ்ஸ் வச்சு ரெண்டு கண்ணு மட்டும் வச்சிட போகிறேன். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நம்ம இதை வந்து நான் வந்து 200°C அவனில் ஒரு சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் ஒரு 5 to 8 minutes ஓகே வச்சு எடுத்துகிட்டு காணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹாலோவீன் பீஸா ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த ஹாலோவீன் 5 ஹாலோவீன் ரெசிபீஸ் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஹாலோவீன் பார்ட்டி வீட்டில் வைக்கிறீங்க, இதில் ஏதாவது ஒரு ரெசிபி ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.